இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். காட்டுமன்னார் கோவில் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் பலி. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே குறுங்குடி கிராமத்தில் புளியடி தெருவில் வில்வம் ஃபயர் ஒர்க்ஸ் வெடி தயாரிக்கும் இடத்தில் வெடி விபத்து ஏற்பட்டு 9 பெண்கள் பலி. உடனடியாக காட்டுமன்னார் கோவில் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். அதற்குள் கடை தரைமட்டமாகிவிட்டது. கடையில் வேலை செய்த அனைவரும் படுகாயமடைந்து உடல் சிதறி கிடந்தனர். ஊர் பொதுமக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக அனைவரையும் காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது தகவல் அறிந்த கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சகாமுரி, காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் என் முருகுமாறன், காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியர் தமிழ்ச்செல்வன், முன்னாள் திமுக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை செய்து வருகிறார்கள். இறந்தவர்களின் விபரம்: காந்திமதி சின்னதுரை, மலர்கொடி பெருமாள், ருக்குமணி ராஜேந்திரன், லதா நம்பிராஜ், ராஜாத்தி மாதவன், ரத்னாம்பல் ரங்கநாதன், தேன்மொழி முத்து, அனிதா இளம்பெண் ஆகியோர் இறந்துள்ளனர். நகைகள் எடுக்க நான் மூணு விஷயத்தை பாப்பேன். தேர்ந்தெடுக்க நிறைய சாய்ஸ், கலப்படம் இல்லாத தங்கம் மற்றும் நம்பிக்கை, பாரம்பரியம் ராசி. இது எல்லாமே கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ்ல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.